காலவேளையிலே இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மூன்றாம் மாதத்தில் இந்த மூன்றாம் வாரத்திலும் தேவன் நம்மை கொண்டு வந்து நிலைநிறுத்திருக்கிறார். கடந்து போன 18 நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நமக்கு நல்லவராயிருந்தார். இம்மட்டும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினபடியால் உள்ளத்து நாளிலிருந்து அவருக்கு நன்றிகளை மாத்திரம் நாம் ஏறெடுப்போம். இந்த மூன்றாம் வாரத்தில் எல்லாருமாக இருக்கிற இடங்களிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்மளோடு கூட இந்த வருட இந்த நம் இந்த மாதத்தை ஆரம்பித்த எத்தனையோ மக்கள் இந்த நாளில் நம்மோடு கூட இல்லை. இந்த கொரோனா என்ற தொற்று நோயால் எத்தனையோ பேர் மாண்டு போயிருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் நமக்கு நல்லவராக இருந்து இந்த காலவெளியிலே அவரை ஆராதிக்க தேவன் நம்ம கொடுத்த அந்த கிருபையை நினைத்தவாறு உள்ளத்து நாளத்திலிருந்து எல்லாருமாக இருக்கிற இடங்களிலே நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த காலவெளியிலே ஆண்டவரை பார்த்து நாம் சொல்வோம், வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரும், சேருமையா பந்தியினில் சிறியவராம் எங்களிடம். இந்த காலவெளியில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிற இடங்களிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 எஸ் லார்ட். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரும், வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரும், சேருமையா சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம், ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா, ஒளிமங்கி இருளாச்சே மனே வாருமையா, கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்யும், காதலனே கருணை செய்யும், நீருப்பே நடுவில்லென்றார் நாயன் உன்னாமம் நமஸ்கரிக்க, நானிருப்பே நடுவில்லென்றார் நாயன் உன்னாமம் நமஸ்கரிக்க, தாமதமே தயை புரிய தயை புரிய, தற்பரனே நல்ல மருள்வாய், தற்பரனே நல்ல மருள்வாய், வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரும், வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரும். ஆமாண்டவரே, இந்த காலவெளியில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே நீங்கள் கடந்து வாங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீங்கள் உலாவி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையில் உங்கள் முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் நீராக இருக்கிறபடியால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தெடுத்திருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன உங்களோட வார்த்தையின்படியாக இந்த காலவேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இம்மட்டும் நாங்கள் கடந்து வர எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை நடத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் இடை கட்டி உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே நீர் செய்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, நீர் எங்களை நடத்தி வருகிற எல்லா உம்முடைய பாதைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தின் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. எங்களோடு கூட இருக்கிறவராக இருந்து எங்களை நடத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பலத்தையும் உம்முடைய சத்துவத்தை எங்களுக்கு ஏராளமாய் உண்டு பண்ணி தாங்கப்பா. இம்மட்டும் கடந்து வர எங்களுக்கு கிருபை கொடுத்த தேவன் இனியும் எங்களை நடத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஐயா, உங்க கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும். தேவ கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த தொற்று பரவாதபடிக்கு உம்முடைய கரத்தை நீட்டுங்கப்பா. இது குறையும்படியாக தேவரீர் தேவரீர் உம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா சாப கட்டுகள் கட்ட அவிழ்க்கப்படுவதாக, சத்ரு ஆண்டவரே கொண்டு வருகிற எல்லா இடையூறுகள் நீங்கும்படியாக இந்த கால வேளையில் உம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பாரங்களை லகுவாக்குங்க, எல்லாருடைய வேதனைகளை மாற்றி போடுங்க. உம்முடைய உயிர்த்தெழுதின் வல்லமை ஒவ்வொரு ஆட்கொள்ளும்படியாக பரிசுத்தாவியானவர் உம்முடைய கரத்தை நீ நீட்ட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடல் மீது உம்முடைய கரத்தை வைப்பீராகப்பா. தேவ பிரசனத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய அபிஷேகம் எங்களை மூடும்படியாக பரிசுத்தாவியானவரே உம்மிலே நாங்கள் பலன் கொள்ள எங்களுக்கு கிருபத்தாங்க. ஒரு விசையா எங்க தேசத்தை நினைத்தருளுங்கப்பா. இந்த கொரோனா இந்த தொற்று நோய் மறையும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய கரத்தை நீ நீட்ட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஓங்கிய புயத்தை நீர் வெளிப்படுத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது உம்முடைய அனிப்பா இந்த கரத்தை வைப்பீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. ஒரு தெய்வீக சுகத்தை நீர் உண்டு பண்ணி தாரும். உம்முடைய உன்னத நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகரும் கர்த்தரும் மீட்பருமாய் இயேசுவின் மேலேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். இந்த காலவெளியில் அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக நமக்கு துணையாய் நிற்கிற அந்த ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடுவோம். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர், எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர், பாவி என்றனை பலர் தள்ளினார். ஆவி இல்லை என்றும் பாவி என்றனை பலர் தள்ளினார். ஆவி இல்லை என்றும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர், சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். நம்பிடோரும் எதிராக வந்து
சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார் நம்பிலோரும் எதிராக வந்திட்டார் கொள்கை கூறிய பலர் பிரிந்திட்டார் ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை கர்த்தனே எம் துணையானீர் நித்தமும் என்னிடல்லானீர் கர்த்தனே எம் துணையானீர் ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ ஜீவனை உமக்களிக்கின்றேனே உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை கர்த்தனே எம் துணையானீர் நித்தமும் என்னிடல்லானீர் கர்த்தனே எம் துணையானீர் நித்தமும் என்னிடல்லானீர் கர்த்தனே எம் துணையானீர் காலவளலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நமக்கு துணையாய் நிற்கிற அந்த ஆண்டவரை இருக பற்றி கொண்டு தொடர்ந்து நம் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காலவெளியில் எல்லாருமாக அவரோட பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, என் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் ஆகும் 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 எல்லாம் உம்மால் ஆகும் என்று சொல்லி இந்த காலவெளியில் அவரோட பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக அவரோட நாமத்துக்கு மகிமையா இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும் ஆகும், எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம், அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே
அப்பா உமக்கு சோத்ரம் அன்பே உமக்கு சோத்ரம் அப்பா உமக்கு சோத்ரம் அன்பே உமக்கு சோத்ரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு சோத்ரம் அன்பே உமக்கு சோத்ரம் அப்பா உமக்கு சோத்ரம் அன்பே உமக்கு சோத்ரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் 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 உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் இந்த காலவெளியில் எதெல்லாம் நம்பி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்களோ இந்த காரியம் கர்த்தரால் ஆகும். என் தேவனால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. என் இயேசுவால் எல்லாம் ஆகும். இந்த காலவெளியில் விசுவாசித்தவர்களாக நம்பிக்கை உள்ளவர்களாக என் தேவனால் எல்லாம் ஆகும் என்று அறிந்து அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த காலவெளியில் ஆண்டவரை பார்த்து நாம் சொல்வோம், ஏசப்பா உங்கள் அன்புக்கு நான் ஏங்கி வந்திருக்கிறேன்ப்பா, உங்களோட அன்புக்காய் நான் தவித்து இந்த காலவெளியில் வந்திருக்கிறேன், இந்த உலகம் எனக்கு வேண்டாம்ப்பா, உங்கள் அன்பு மட்டும் எனக்கு போதும் ராஜா, உங்கள் அன்பின் பிரசன்னத்தினால் என்னை இருக கட்டி ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தினால் என்னை மூடி மறைத்து கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் இந்த காலவெளியிலே கேட்போம்மா. இருக்கிற இடங்களில் ஆண்டவரை பார்த்து நாம் சொல்வோம், என் உசுறு நீங்கள் தான்ப்பா, என் பசியும் நீங்கள் தான், என் தாகம் நீங்கள் தான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். ஆண்டவர் அல்லாமல் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது. இந்த காலவெளியில் முற்றிலுமாய் அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவரை பார்த்து நாம் சொல்வோமா? ஹாலேலூயா ஹாலேலூயா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டு.
இங்குகிறேன் உந்த நண்பர்காய் நான் தவிக்கிறேன் உந்த நண்பர்காய் இங்குகிறேன் உந்த நண்பர்காய் நான் தவிக்கிறேன் உந்த நண்பர்காய் இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஐயா அன்பு ஒன்று போதுமையா இந்த உலகம் எனக்கு வேண்டாமையா உங்க அன்பு ஒன்று போதுமையா என் உசுறு நீங்கதான் என் பசியு நீங்கதான் என் தாக நீங்கதான் எனக்கு எல்லாம் நீங்கதான் என் உசுறு நீங்கதான் என் பசியு நீங்கதான் தாக நீங்க தான் எனக்கு எல்லாம் நீங்க தான் நான் கலங்கும் போது எனக்காக கலங்குகின்றீ நான் துடிக்கும் போது எனக்காக துடிக்கின்றீ நான் கலங்கும் போது எனக்காக கலங்குகின்றீ நான் துடிக்கும் போது எனக்காக துடிக்கின்றீ நான் அழும்போது எனக்காக அழுகின்றீ நான் அழும்போது எனக்காக அழுகின்றேன் உமக்கு நிகர் உலகத்தில யாரும் இல்லப்பா உமக்கு நிகர் உலகத்தில யாரும் இல்லப்பா என் உசுறு நீங்க தான் என் பசியு நீங்க தான் என் தாக நீங்க தான் எனக்கு எல்லாம் நீங்க தான் என் உசுறு நீங்க தான் என் பசியு நீங்க தான் நீங்க தான் எனக்கு எல்லாம் நீங்க தான் நான் நடக்கும் போது என்னோடு நடக்கின்றீர் நான் பேசும் போது நாவோடு இருந்து பேசுகிறீர் நான் நடக்கும் போது என்னோடு நடக்கின்றீர் நான் பேசும் போது நாவோடு இருந்து பேசுகின்றீர் நான் துக்கப்படும் போது என்னை விசாரிக்கின்றீர் நான் துக்கப்படும் போது என்னை விசாரிக்கின்றீர் உமக்கு நிகர் உலகத்தில யாரும் இல்லப்பா உமக்கு நிகர் உலகத்தில யாரும் இல்லப்பா என் உசுறு நீங்க தான் என் பசியு நீங்க தான் என் தாக நீங்க தான் எனக்கு எல்லாம் நீங்க தான் என் உசுறு நீங்க தான் என் பசியு நீங்க தான் தாக நீங்க தான் எனக்கு எல்லாம் நீங்க தான் இந்த உலகம் என்னை பாவி என்று தள்ளின போது கரம் விரித்து அன்போடு அணைத்து கொண்டீர் இந்த உலகம் என்னை பாவி என்று தள்ளின போது கரம் விரித்து அன்போடு அணைத்து கொண்டீர் நெய்சத்து உச்சிதங்களால் திருப்தியாக்கினீர் நேசத்தின் உச்சிதங்களால் திருப்தியாக்கி உமக்கு நிகர் உலகத்தில யாரும் இல்லப்பா உமக்கு நிகர் உலகத்தில யாரும் இல்லப்பா என் பசியு நீங்க தான் என் தாக நீங்க தான் எனக்கு எல்லாம் நீங்க தான் என் உசுறு நீங்க தான் எல்லாமே இந்த காலவுடல் எல்லாருமாக இருக்கிற இடங்களில் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்வோம் ஆண்டவரே நீங்க தான் எங்க உசுறப்பா நீங்க தான் எங்க பசி நீங்க தான் எங்க தாகம் எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ராஜா இந்த காலவெளியில் ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்வோமா என் உசுறு நீங்க தான்ப்பா என் பசி நீங்க தான் ஆண்டவரே என் தாக நீங்க தான் ஆண்டவரே உங்களுடைய அன்புக்காக மாத்திர நான் ஏங்கி கொண்டு இருக்கிறேன் உங்க அன்பு ஒன்று எனக்கு போதும் ராஜா உங்க அன்பு ஒன்று எனக்கு போதும்ப்பா இந்த காலவெளியில் உங்களுடைய அன்பின் பிரசனத்தினால என்னை மூடிக்கொள்ளுங்கப்பா உங்க அன்பின் பிரசனத்தினால என்னை தாங்கி நடத்துங்க ராஜா ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலையில அப்பா நீர் ஒருவரே எனக்கு போதும்ப்பா உங்க அன்பு மாத்திரம்தான் என்னை எல்லா ஆண்டவரே நிலைகளிலும் என்னை நடத்த முடியதான் இருக்கிறது இந்த காலவெளியில்
அப்பா உம்முடைய அன்பின் பிரசன்னத்தினால் என்னை தாங்கி நடத்துங்க என்று சொல்லி முற்றிலுமாய் அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை நாம் ஒரு விஷயம் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் பாடப்போகிறோம். எல்லாருமாக இருக்கிற இடங்களில் அவரை நோக்கி பார்ப்போமா. இருக்கிற அவரை மாத்திரம் நாம் மண்டிக் கொள்வோம். அவருடைய அன்பு நமக்கு போதுமானதான் இருக்கிறது. கல்வாரி சிலுவையினால் அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த விலையேறப்பெற்ற அன்பை நினைத்தவாறு இந்த காலவெளியிலே எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பார்த்து நாம் சொல்வோம், எங்களோட வாழ்க்கைக்கு தேவை எல்லாமே நீங்க தான்ப்பா. ஆண்டவரே இம்மட்டும் எங்களை நடத்து நீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய அன்பின் பிரசனத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் எங்களை தாங்கி கொண்டபடியாலும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் பாடின ஒவ்வொரு பாடல்களிலும் நீங்கள் மகிமைப்பட்டீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே தொடர்ந்து உங்களுடைய பிரசனம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஐயா, உங்கள் கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும், உங்கள் தயவு எங்களை ஆட்கொண்டு எங்களை நடத்த வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை நீர் எங்களிலே நீர் மகிமைப்படுத்துங்கப்பா. உங்களுடைய கிருபையினால் எங்களை நிறைத்து நீங்கள் பலப்படுத்துங்க. உங்களோட பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். தொடர்ந்து வார்த்தையை கொடுக்கிற தாசனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்களோட வார்த்தை என்னும் மன்னாவால் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. உங்களுடைய மெல்லிய சத்தத்தை எங்களுடைய செவிகளில் தொடிக்க பண்ணுங்க ராஜா. உங்களோட உன்னத நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய கிருபையால் எங்களை நிறைத்து நீங்கள் பலப்படுத்துங்க. நாங்கள் சோர்ந்து விடாதபடி இலக்கரித்து விடாதபடிக்கு உங்கள் பலத்தினால் எங்களை இடை கட்டி உங்களுடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்பும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே திரும்ப ஒரு முறையாய் உங்களோடு கூட இந்த ஊடகத்தின் வாயிலாக சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி. நம்முடைய கூடி வருதல் சீக்கிரத்தில் தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிப்போம். நீங்கள் யாவரும் சுகமாயிருப்பேன் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் ஆண்டவர்தாமே உங்களுடைய தேவைகளை சந்தித்து நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து உங்களை பாதுகாப்பாராக. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனி ஜபங்களிலே குடும்ப ஜபங்களிலே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதனால திருவிழுதின பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் கொடுத்த வெற்றிக்காக நன்றி. தேவன்தாமே அவர் விரும்புகிற பாதையிலே உங்களை நடத்த அர்ப்பணியுங்கள். நீங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை அல்ல, அவர் விரும்புகிற வாழ்க்கை. அன்றைக்கு பவுலுடையான் சொன்னது போல, ஆண்டவரே நான் என்ன சித்தமாக இருக்கிறீர், உங்கள் விருப்பம் என்ன என்பது அல்ல, தேவ விருப்பம் என்ன என்பதை அறிந்து அவருடைய ஆலோசனை நடுவுங்கள். அது எதிர்கால வாழ்க்கைக்கு மிகுந்த பயன்படும். நாளில் வெற்றி பெற்ற எல்லா மாணவ மாணவிகளுக்காக
என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள், என்னுடைய பாராட்டுதல்கள். ஒருவேளை நீங்கள் குறைந்த மதிப்பெண் எடுத்திருக்கலாம், அது முக்கியமல்ல. ஆண்டவருக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். இந்த உலகத்தின் பாடங்களை விட ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடத்தின் வலிமை அதிகம். எனவே இந்த உலகத்தினுடைய தோல்வி ஒரு பெரிய தோல்வி அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பெறுத வெற்றி தான் நிரந்தரமான வெற்றி. எனவே என்னுடைய அன்பான வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து உங்களுடைய வாலிபத்தை ஆண்டவருக்கென்று அர்ப்பணியுங்கள். உங்களுடைய அறிவு, படிப்பு, திறமை, தாளந்துகள் எல்லாவற்றை விட தேவனுடைய ராஜ்யங்களுக்காக, தேவனுடைய சித்தத்திற்காக உங்களை அர்ப்பணியுங்கள். சிறப்பான ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கட்டளையிடுவார். எனவே நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இன்றைய ஜபம், இன்றைய தேவன் தேடுதல் நாளைய மிகப்பெரிய முதலீடு. எனவே அதிகமாய் தேடுங்கள், அதிகமாய் ஆண்டவர் சமூகத்தில் வேதம் வாசியுங்கள், ஜெபியுங்கள். திருச்சி மக்களுக்காக ஒரு நாளும் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை, இந்த செய்திகளை அடுத்தவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்திகளை நீங்கள் தியானம் பண்ணுங்கள், அடிக்கடி திரும்ப திரும்ப கேளுங்கள். என்னோட வாழ்க்கைக்கு அதிக பயன்படும். அதிகமாக தேவனோடு நேரங்களை செலவு பண்ணுங்கள். இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் மரணங்கள், எங்கு பார்த்தாலும் பயம், எங்கு பார்த்தாலும் வியாதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் உன்னதமானவர் அவருடைய மறைவிலே உங்களையும் என்னையும் நாள்தோறும் மறைத்து பாதுகாப்பாராக. வேதம் சொல்கிறது, நான் பயப்படும் நாளில் உம்மையே நம்புவேன். ஆம் அன்பானவர்களே, நாம் பயப்படுகிற நாளிலே கர்த்தரையே நம்புவோம். வேதம் சொல்கிறது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம் நீங்களாக்கி விடுகிற கர்த்தர். மரண பயம், வியாதியின் பயம், எதிர்காலத்தின் பயம், இந்த எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிற தேவ கரத்தில் அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். என் நல்ல ஆண்டவரே, நறுமையான வேலைக்காக நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்திர ஆண்டவரே, லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த பூமியிலே கடந்து போன போது தேவரீர் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக, எல்லா தயவுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி. நீர் கொடுத்த சுகத்துக்காய் நன்றி. பக்தன் பாராட்டி சொன்னது போல, நீர் என்மேல் வைத்த தயவு, நீர் என்மேல் வைத்த உம்முடைய இரக்கம் சொல்லி முடியாது. ஆண்டவரே, என்மேல் பாராட்டின உமது அன்பு ஈடா என்ன நான் செய்திடுவேன். தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை விட உம்முடைய கிருபை மேலானது. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது. ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற, ஆண்டவர் எங்களை சூழ்ந்திருக்கிற, எங்களை சந்தித்த எத்தனையோ பேர் இன்றைக்கு இல்லை ஆண்டவரே. ஊழியர்கள், நல்லவர்கள், நீதிமான்கள் கடந்து போன போது கர்த்தர் எங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்காக நன்றி. எங்கள் வைத்திருக்கிற அந்த கிருபைக்காய் நன்றி. அந்த நம்பிக்கைக்கும் அந்த கிருபைக்கும் பாத்தவான்களாய் வாழ கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவருக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ, ஆண்டவருக்கேற்ற ஆண்டவரை ஒரு அர்ப்பணமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, உமக்கு பிரியமானதை செய்ய ஒரு நாளும் எங்களை கற்றுத்தாரும். கொடிய காலங்கள் ஆண்டவரே, உடைய வருகை மிக சமீபம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் மரணமோ உடைய வருகையோ எது சந்தித்தாலும் ஆண்டவரே, அதை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கிருபையின் ஆண்டவர், இந்த காலை வேளை எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். சோர்ந்து போனே ஆண்டவரை, இலக்கரித்து போனே எங்களுடைய உள்ளங்களுக்கு உம்முடைய வார்த்தை ஆறுதல் ஆண்டவரே, எங்களோடு பேசும். இயேசுவே நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே நம்ம எல்லாரும் வேதத்தை எடுத்து 61 சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 61 இரண்டாம் வசனம் தன்னுடைய அந்த மைய பகுதி. என்னோடு கூட சேர்ந்த எல்லாரும் 61 சங்கீதம் இரண்டாம் வசனத்தினுடைய மையப்பகுதி. வசனம் எப்படி சொல்கிறது? அந்த வார்த்தை, எனக்கு எட்டாத உயரமான கன்மலையிலே என்னை கொண்டு போய்விடும். என்னோடு சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்கள், என்னோடு சேர்ந்து 61 சங்கீதம் இரண்டாம் வசனத்தினுடைய 3வது வரி, எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். இந்த புதிய வாரத்திலே அவனுடைய வார்த்தை சொல்கிறது, உனக்கு எட்டாத அறிவுக்கும் சிந்தனைக்கும் ஆற்றலுக்கும் யோசித்து பார்க்காத ஒரு நிலையிலே ஆண்டவர் சொல்கிறார். இந்த பக்தனுடைய ஜபம் இப்படி இருக்கிறது, எனக்கு எட்டாத உயரமான கன்மலையிலே என்னை கொண்டு போய் விடும். இந்த புதிய வாரத்தில்
ஆண்டவர் நீங்கள் அறியாதே, உங்களை கேட்காதே, யோசித்து பார்க்காதே, நினைத்தே பார்க்காதே, அறிவுக்கும் உங்களுடைய அனுபவங்களுக்கும் அன்பானவர்களே உங்களுடைய அர்ப்பணத்திற்கும் அதாவது அதற்கு மாறாக அதைவிட மேலாக தேவன் சொல்கிறார், எனக்கு எட்டாத உயரமான கன்மலையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். எங்கே விடுகிறார்? கன்மலையிலே. எப்படிப்பட்ட இடம்? எட்டாத இடம். இரண்டாவது சொல்கிறார், உயரமான இடம். இந்த புதிய வாரத்தில் உனக்கு எட்டாத, உனக்கு அதாவது யோசித்து பார்க்காத உயரமான ஒரு அனுபவங்கள், ஒருவேளை அது ஜபமாக இருக்கலாம், தேவனோடு இருக்கிற அந்த வாழ்க்கையாக இருக்கலாம், தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிற ஒரு பாடமாக இருக்கலாம். இந்த புதிய வாரத்தில் தேவன் சொல்கிறார், உனக்கு எட்டாத உயரமான, த மோஸ்ட் அட்மோஸ்ட் என்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உயரமான அதாவது ஒரு புதிய அனுபவங்கள், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய வேலைவாய்ப்பு, ஒரு புதிய தேவனோடு இருக்கிற அந்த நெருக்கம் நீங்கள் எதிர்பார்க்காதே, நினைத்து பார்க்காதே, யோசித்து பார்க்காதே, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை இந்த புதிய வாரத்தில் தேவன் உங்களுக்கு தந்து உங்களை மகிழ பண்ணுவார். இந்த பக்தன் சொல்லுகிறான், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே என்னை கொண்டு போய்விடும். இந்த நாளிலே அன்புக்குரியவளே, நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய யோசனைகள் அதல்ல நம்மை உயரத்து கொண்டு போகிறது. திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய அறிவும் நம்முடைய திறமையும் நம்முடைய யோசனைகளும் இன்றைக்கு அநேகரை பார்க்கிறேன், அதாவது திறமைசாலிகள் வாயின் வார்த்தைகளாலே செய்கைகளாலே எதையும் சாதிப்போம், அடுத்தவனை வீழ்த்தி அடுத்தவனை கீழே தள்ளி மேலே வருகிற அநேகர் உண்டு. ஆனால் இங்கே பக்தன் சொல்லுகிறான், நீர் என்னை உயரமான இடத்திற்கு என்னை கொண்டு போய்விடும். அன்பானவர்களே, ஒருவேளை நான் முயற்சிக்கலாம், ஆனால் அந்த முயற்சி பல நேரங்களில் தோற்று போகிறது. நீங்கள் முயற்சிக்கலாம், உங்கள் அறிவினாலே திறமையினாலே மனிதர்களை கொண்டு அவரை கொண்டு செய்யலாம், இவரை கொண்டு செய்யலாம். ஒருவேளை இந்த புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே போகிற பிள்ளைகள் நினைக்கலாம், அவரை கொண்டு இவரை கொண்டு இவரை கொண்டு எதையாயும் சாதிக்க முடியும். இல்லை அன்பானவர்களே, இந்த புதிய கல்வி ஆண்டில் பிரவேசிக்கிற உங்களை பார்த்து கற்று சொல்கிறார், உங்களுக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே உங்களை கொண்டு போய் விடுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுவீர்களா? அன்பானுள்ளே, தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். இது ஒரு பக்த தாவீதினுடைய ஒரு ஜபம். அவருடைய ஜபத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 61 சங்கீதம். அவருடைய வாழ்க்கை இந்த வசனம் சொல்லப்பட்ட நேரம் வாஸ் அவே ஃப்ரம் த சிட்டி அண்ட் அவே ஃப்ரம் த டெம்பிள் ஆஃப் காட். அதாவது தன்னுடைய தேவனுடைய வீட்டிற்கும் தேவனுடைய நகரத்திற்கும் தூரமாயிருந்தான். சொந்த குமாரனாலே துரத்தப்பட்டான். ஒரு பக்கம் அவனுடைய ஏழாமை, இன்னொரு பக்கம் அவனுடைய வாழ்க்கையிலே சோர்வு, இன்னொரு பக்கம் கசப்பு. அன்பானுடைய சொந்த குமாரனாலே துரத்தப்பட்ட ஒரு கசப்பான அனுபவம். ஆனால் அந்த அனுபவங்களிலேயும் அவர் சொல்லுகிறார், நீர் என்னை உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடுகிறீர். இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் மிக அழகாக இருக்கிறது. திரையிலே பாருங்கள், என் ஆங்கிலத்திலும் வாசிக்கிறேன். இது ஆங்கிலத்தில் மிகுந்த இங்கே சொல்லப்படாத ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? லீட் மீ டு த ராக் தட் இஸ் ஹையர் தன் ஹை. திரும்ப சொல்லுகிறேன், லீட் மீ டு த ராக் தட் இஸ் ஹையர் தன் ஹை. அந்த ஐ என்ற வார்த்தை என்னை விட, ஒரு அரசன் சொல்லுகிறான், என்னை விட, என் சிங்காசனத்தை விட, என்னுடைய செல்வத்தை விட, என் படிப்பை விட, என்னுடைய ஆட்சியை விட, என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்தை விட மேலானது உம்முடைய கண்மலை. இது ஆங்கிலத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, லீட் மீ டு த ராக் தட் இஸ் ஹையர் தன் ஹை. சில இடங்களிலே நாம் நினைக்கிறோம், நான் அவரை விட மேலானவர், இவரை விட மேலானவர். இல்லை அன்பானுடைய, அவர் சொல்லுகிறார், ஹையர் தன் ஹை. அதாவது என்னை விட உயரமானவர் கண்மலையின் தேவன், என்னை விட உயரமானவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். என்னை விட, என் சூழ்நிலை விட, அந்த ஐ என்று சொல்கிற அந்த வார்த்தை, அவருடைய கசப்பான அனுபவம், அவருடைய இயலாமை, அவருடைய அதாவது நம்பிக்கை துரோகம். அது மட்டுமல்ல அன்பானுள்ளே, அவருடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த அந்த கண்ணீரின் பாதை. சொந்த குமாரனாலே இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்களும் உறவுகளாலே சொந்தங்களாலே அல்லாவிட்டால் யாருக்காக பாடுபட்டீர்களோ அவர்களாலே நீங்கள் பாடுபடுத்தப்பட்டு தோய்ந்து போயிருக்கலாம். அவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இரண்டாம் வசனத்துடைய முதல் வார்த்தை, என் இருதயம்
தோய்ந்து போயிருக்கிறது. ஆங்கிலத்தில் த லைஃப் ஆஃப் பிட்டர்னஸ், ஒரு கசப்பான வாழ்க்கை தோய்ந்து போயிருக்கிறது. அன்பானவளே, 4 மாதங்கள் ஆலயம் இல்லை, தொழில் இல்லை, அடிப்படை தேவைகள் இல்லை, வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, வருமானம் இல்லை. நீங்களும் நானும் ஒரு அன்பானவளே ஆலயம் இல்லாத, ஊழியம் இல்லாத 4 மாதங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். என் இதயமும் தோய்ந்து போயிருக்கிறது. தினந்தோறும் ஊழியம், தினந்தோறும் கூடுகை, தினந்தோறும் ஜனங்களுக்கு போதிக்கிற அந்த ஒரு வாய்ப்பு, ஆனால் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லை. தியானிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவரோடு கூட பேசுகிறேன், அதிகமாக செய்திகளை ஆயத்தம் பண்ணுகிறேன், புஸ்தங்கள் எழுதுகிறேன், ஆனாலும் இருதயத்தில் ஒரு தோய்வு. அதற்கு பல காரணங்கள் உண்டு. இவர் சொல்கிறார், என் இருதயம் தோய்ந்து போயிருக்கிறது. இதனாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு விசுவாசியே, இதனாலே நீ தோய்ந்து போயிருக்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், ஜெபிக்க முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை, ஒருவரை பார்க்க முடியவில்லை, கர்த்தரை விடுதலோடு கூட கரங்களை தட்டி ஆராதிக்க முடியவில்லை. இதே அனுபவம் தான், ஆனால் வேறு வித்தியாசமான அனுபவம். இட் வாஸ் ஜஸ்ட் எக்ஸைல், அதாவது துரத்தப்பட்ட ஒருவன், தேவனுடைய வீட்டிற்கும் தூரம், தேவனுடைய நகரத்திற்கும் தூரம். எங்கிருந்தான்? மகாராஜாவின் நகரத்தில், அதாவது மகாராஜாவின் ஆலயம். ஆலயமும் இல்லை, இன்றைக்கு அவனுடைய அரசாட்சியும் இல்லை, அது மட்டுமல்ல சிங்காசனமும் இல்லை, ராஜ்யம் இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், நீ என்னை விட உயரமான இடத்திற்கு என்னை கொண்டு போகிறீர். நல்ல கவனிங்கள், அரசாட்சி இருக்கும் போது அல்ல, ஆளுகையும் இல்லை, அரசாட்சியும் இல்லை, ஆலயம் கூட இல்லை. திரும்ப என்னுடைய செய்தி கேளுங்கள், தெர் வாஸ் நோ டெம்பிள் ஆஃப் காட், அங்கே அவனுக்கு ஆராதிக்க ஆலயம் இல்லை, அரசாட்சி செய்ய அவனுக்கு அதிகாரம் இல்லை. வாவென்றால் வருகிறான், போவென்றால் போகிறான், இங்கே ஒன்றுமில்லை. அதாவது துரத்தப்பட்ட வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மனிதன். இந்த சங்கீதம் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. அன்புக்குரியவளே, வனாந்திரத்திலே அவன் சொல்லுகிறான், வசனம் இப்படி சொல்லுகிறது, என் இருதயம் தோய்ந்து போயிருக்கிறது. எங்கிருக்கிறாராம்? பூமியின் கடையாந்திரங்களிலே. அன்பானவளே, another word was far away from his place. அவருடைய இடத்திலிருந்து, அவருடைய ஆலயத்திலிருந்து, அவருடைய அரசாட்சியிலிருந்து, குடும்பத்திலிருந்து. தமிழில் பாருங்கள், பூமியின் கடையாந்திரங்களிலே. யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய வருத்தம். உறவுகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை. ஒரு காலத்தில் அவன் சொன்னான், நான் ஆடலும் பாடலுமோடு உம்முடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிப்பேன். ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, அரசாட்சி இல்லை. அவனை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது, அந்த கூட்டம் கூட இல்லை, தனிமையிலே தவிக்கும் போது. எனவேதான் அவன் சொல்கிறான், என் இருதயம் தோய்ந்து போகிறது. நாளில் தோய்ந்து போனேன், சலித்து போன, விரக்தி அடைந்த, வேதனை அடைந்த அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, ஒருவேளை உன் இருதயத்தின் தோய்வு யாருக்கும் சொல்ல முடியாது, சொன்னாலும் புரியாது. ஆனால் உன் இருதயத்தினுடைய தோய்வை, அங்கலாய்ப்பை, வேதனையை, கண்ணீரை, அந்த மனக்குமுறலை அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர். அன்பானவர்களே, என்னை பொறுத்த அளவில் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஊழியம், ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கூடுகை, ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கூட்டம். அது ஒரு நாள் கூட வீடுகளிலே தங்கியிருந்ததில்லை, தொடர்ந்து பிரயாணங்கள். இப்படியே என் வாழ்க்கை முழு ஏறக்குறைய 50 ஆண்டுகள் அப்படியே ஓடியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுதோ ஒரு இக்கட்டான நிலை, அன்பா எங்கே வெளியும் செல்ல முடியாத நிலை. ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களிலே தேவன் சொல்லு, இந்த வசனம் சொல்கிறது, நான் உன்னை, அதாவது உனக்கு எட்டாத உயரமான கண்மலைகளை கொண்டு போய் விடுகிறேன். எத்தனை பெரிய ஆண்டவர் பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், நான் இப்படி நினைக்கிறேன், கூட்டங்கள் இருக்கும்போது, ஊழியம் இருக்கும்போது, ஜனங்கள் இருக்கும்போது அது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் இப்படிப்பட்ட இயலாத நேரங்களில், வித்தியாசமான நேரங்களில் தேவன் சொல்கிறார், நான் உன்னை உனக்கு எட்டாத உயரமான கண்மலைகளை கொண்டு போய் விடுகிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். நாம் நினைப்பது வேறு. நான் கூட அடிக்கடி ஆரம்பத்தில் சொன்னது போல, இது ஒரு சலிப்பு, இது ஒரு வேதனை, இது அங்கலாய்ப்பு. ஆனால் தேவன் சொல்கிறார், இன் ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங், ஆண்டு சொல்கிறார், ஐ வில் லீட் யூ இட் ஹையர் பிளேசஸ். தமிழில் இந்த வார்த்தை இப்படி இருக்கிறது, த ராக் தட் இஸ் ஹையர், அதாவது என்னை விட உயரமான ஒரு கண்மலையின் தேவன், என்னை விட, என் அறிவை விட, என் திறமையை விட, என் திட்டங்களை விட, என் தீர்மானங்களை விட. இந்த ஆண்டு முழுவதும் ஏராளமான திட்டங்களை வகுத்திருந்தோம், ஏராளமான கூட்டங்களை ஒழுங்கு செய்திருந்தோம், ஏராளமான கூட்டங்களுக்கு ஒப்புக்கொண்டிருந்தேன். ஆனால் இந்த நாட்களிலே தொய்ந்து போன நிலைமை. தேவன் சொல்கிறார், ஐ வில் லீட் யூ இந்த த ராக் தட் இஸ் ஹையர், அதாவது உயரமான ஒரு கண்மலையிலே உன்னை கொண்டு போய் விடுகிற கர்த்தர். நாளிலே என் செய்தியினுடைய அந்த ஆழ, அந்த
செய்திக்குள்ளே உங்களை கொண்டு போய் விடுகிறேன். நம்பர் ஒன், அன்பானுடைய அவனுடைய சொந்த ஞானம், அவனுடைய சொந்த அவனுடைய இஸ் ஓன் விஸ்டம், ஓன் ஸ்ட்ரென்த், அவனுடைய எல்லாமே தவிடுபொடியாகிவிட்டது. அவன் சொல்லுகிறான், தோய்ந்து போனான். திரையிலே பாருங்கள், அவனுடைய சொந்த அறிவு, சொந்த திறமை, சொந்த அனுபவங்கள் எல்லாம் கைவிட்டிருக்கலாம். ஆனால் எல்லாம் கைவிட்டாலும் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே உங்களை கொண்டு போய் விடுகிற ஒரு கர்த்தர். இந்த கண்மலை குறித்து ஏராளமான செய்தி நீங்கள் கேட்டிருக்கலாம், ஏராளமான செய்தி நானும் பேசியிருக்கிறேன். இந்த நாளிலே கண்மலை குறித்த ஒரு மூன்று குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ் அ பிளேஸ் ஆஃப் ரெஃப்யூஜ், அது ஒரு அடைக்கலத்தின் இடம். அன்பானவர்களே, இந்த பூமியிலே யாரும் நமக்கு அடைக்கலம் அல்ல. நம்முடைய பணம், நம்முடைய அறிவு, நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய சுகம், நம்முடைய செல்வம், நம் அதாவது நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாம் நல்லது. ஆனால் அசைக்கப்பட முடியாத ஒரு பாதுகாப்பு கர்த்தர் மட்டுமே. இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் ரெஃப்யூஜ். இரண்டாம் சொல்ல நம்புகிறேன், இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். கண்மலை என்பதுதான் நம்முடைய வாழ்வின் அதாவது பலன். அன்பானவர்களே, கண்மலையானவரே, அந்த அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவரே நம்முடைய பலன். எங்கு பார்த்தாலும் வியாதி. இந்த நாட்களில் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இதை இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், உங்களுடைய உங்களுடைய அந்த இம்யூனிட்டி, உங்களுடைய அந்த திறன் அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எதை செய்தாலும் அவரே நம்முடைய பலனாக இருக்கிறார். இதைத்தான் கண்மலை என்ற வார்த்தையினுடைய பொருள். த பிளேஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், நம்மை பலப்படுத்துகிற இடம். சோர்ந்து போகும்போது, இலக்கரித்து போகும்போது, அன்புக்குரிய நாம் எப்பெல்லாம் எப்பொழுதெல்லாம் அந்த கண்மல் நோக்கி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் புது பலன். சோர்ந்து இருக்கும் போது, தவித்திருக்கும் போது, சஞ்சலத்தாலே அன்பார்களே, உலகத்தினுடைய பல தாக்குதல்கள், உலகத்தினுடைய எதிர்ப்புகள், உலகத்தினுடைய ஏளனங்கள், உலகத்தின் பரியாசங்கள், அப்பொழுதெல்லாம் என் கண்மலையானவரே, என் கண்மலையின் தேவனே என்று சொல்லும் போது ஒரு புதிய பலன். முதலாவது சொன்னேன், எ பிளேஸ் ஆஃப் ரெஃப்யூஜ். இரண்டாவது, எ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட். அந்த கண்மலை என்பது அன்பானுலே நமக்கு ஒரு இளைப்பாறுதல். இந்த பூமியிலே இளைப்பாற நமக்கு இடமே இல்லை. நமக்கு இளைப்பாறுகிற ஒரே ஒரு இடம் கண்மலை மட்டுமே. எனவே தான் ஆண்டவர் மோசேயை சொன்னார், என் அண்டையிலே உனக்கு இடம் உண்டு. ஆம், அன்பானவர்களே, அந்த அந்த புறாவுக்கு கூட தெரிகிறது, அந்த நோவா அந்த புறாவை வெளியே விட்டபோது தன் உள்ளங்கால் வைத்து இழைப்பார் இடமில்லை. திரும்பமாக அந்த கண்மலையாம் அந்த பேழைக்குள்ளே வந்தது. அப்படியானால் இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட். இந்த நாட்களிலே அன்புக்குயிருளே, உண்மைகள் தான், வறுமைகள் உண்மை, ஏமாற்றங்கள் உண்மை, அடிப்படை தேவைகள் உண்மை. அநேகருக்கு வாழ்க்கையிலே அதாவது வாடகை தர முடியவில்லை. பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கும் இன்றைக்கு அடிப்படை வசதிகள் இல்லை. புதிய கல்வியாண்டு பிள்ளைகளை சேர்க்க வேண்டும், எல்லாம் உண்மை. ஆனால் இஸ் அ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் பிளேஸ் ஆஃப் ரெஃப்யூஜ். அது மட்டுமல்ல, இஸ் அ பிளேஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், உங்களை பலப்படுத்தும் இடம். எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போனீர்களோ, எப்பொழுதெல்லாம் இலக்கரித்து போனீர்களோ, உலகத்தால் தாக்கப்படும் போது, உலகத்தால் அது அதிகமாக நீங்கள் வீழ்த்தப்படும் போது, இந்த அன்பானவர்களே, இந்த கண்மலையில் வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பலன், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய இளைப்பாறுதல், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆலோசனை. அது மட்டுமல்ல, கண்மலை என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் எ பிளேஸ் ஆஃப் இலுமினேஷன். அது உங்களை பிரகாசிப்பிக்கிற இடம். உங்களுடைய வாழ்வை, உங்களுடைய நிலைகளை, உங்களுடைய உயர்வுகளை பிரகாசிப்பிக்கிற இடம்தான் கண்மலை. எனவே தான் பக்தன் சொன்னான், உம்மை அதாவது இரண்டாம் வசனத்துடைய மூன்றாம் வரி, எனக்கு எட்டாத உயரமான கண்மலை. அப்படியான யோசித்து பாருங்கள், அன்புக்குருளே, அந்த கண்மலை உங்களுக்கு எட்டாத ஒரு அறிவையும், எட்டாத ஒரு ஆற்றலையும், எட்டாத ஒரு அனுபவங்களையும், எட்டாத ஒரு செல்வத்தையும் உங்களுக்கு தரும். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு, இட் இஸ் ஹையர் தென் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட பணம் படைத்தவர்கள், அரசியல்வாதிகள், அன்பானவளே என்னால் எதையும் செய்ய முடியும், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன், அவர்களை விட இந்த வசனம் சொல்கிறது, அதாவது த ராக் இஸ் ஹையர் தென் எவ்ரி திங். இந்த அதாவது அந்த கண்மலை எல்லாவற்றை விட, தமிழில் ஒரு அழகாக இருக்கிறது, அதாவது எட்டாத இரண்டாவது உயரமான, ஒரே வார்த்தை எழுதியிருக்கலாம் ஆனால் ஆவியான சொல்கிறார், எட்டாத இடம் இரண்டாவது உயரமான இடம், அங்கே உன்னை நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். இதனாலே என் செய்தியை சற்று ஆழமாக கேளுங்கள். நம்பர் ஒன், த பிளேஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். இந்த நாட்களிலே அந்த ஒருவேளை வாழ்க்கையின் சூழ்நிலைகள், வாழ்க்கையின் பிரச்சனைகள் உங்களை மிக தூரத்து கொண்டு போயிருக்கலாம். எனக்கு தெரியவில்லை, அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. நான்கு மாதங்கள் ஜனங்கள் தொடர்ந்து எப்படி இருக்கிறார்கள், வாலிய பிள்ளைகள் தேவனோடு இருக்கிறார்களா? நான் அடிக்கடி பேசி சொல்லுவது உண்டு, பாடல் மறந்திருக்கும், வசனம் மறந்திருக்கும், ஒருவேளை பக்கங்கள் மறந்திருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், அடிக்கடி வரும்போதே
அந்த தொடர்பு இல்லை. நான்கு வாரங்கள், நான்கு மாதங்கள் தொடர்பு இருக்குமோ, ஒரு மிகப்பெரிய சந்தேகம். ஆனால் த டிஸ்டன்ஸ், ஆனால் அந்த டிஸ்டன்ஸை கூட கர்த்தர் மாற்றுவார். அவர் டிஸ்டன்ஸுக்கு பாருங்கள், அவர் சொல்லுகிறார் எங்கிருக்கிறாராம், பூமியின் கடையாந்திரங்களிலே. நாளிலே அன்புக்குரியவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், கர்த்தருடைய கரம் உங்களை தொடுவதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஒருவேளை நான் அடிக்கடி ஜனங்களை கேட்பது உண்டு, இந்த வாரம் செய்தி கேட்டீங்களா, அநேகர் சொல்கிற வார்த்தை இல்லையா, அநேகர் சொல்கிற வார்த்தை என் வீட்டில் மொபைல் ஃபோன் இல்லை, அப்படி இருந்தாலும் என் பையன் தரமாட்டான், என்னுடைய வீட்டில் யாரும் தரமாட்டுறாங்க. உண்மைதான் அன்பானவளே, இந்த செய்திகளை மிகுந்த கடினப்பட்டு, மிகுந்த சிரமப்பட்டு, எனக்கு ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் இதற்காக பிரயாசப்படுகிறோம். ஒரு நாள் ஷூட் பண்ணி, அடுத்து எடிட் பண்ணி, அடுத்து அப்லோட் பண்ணி, மூன்று நாட்கள் ஆகிறது. ஆனால் இதை பார்க்கிற ஜனங்கள் மிக குறைவு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் என்றைக்காய் ஒரு நாள் இந்த வார்த்தை ஜனங்களோடு பேசும். காரணம் என்ன, ஜனங்கள் தே ஆர் ஃபார் அவே ஃப்ரம் காட். இன்றைக்கு உண்மையாகவே ஆலயத்திற்கும் போதே வசனத்தை, அதாவது கேட்க முடியாத நிலையில், ஒருவேளை இந்த ஊடகத்திலே, இந்த தொலைக்காட்சியிலே, அல்லாவிட்டால் உங்களுடைய கைபேசியிலே எந்த அளவுக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் புரியவில்லை. இது அதாவது நீங்கள் பார்க்கலா இல்லையா என்பதை கூட எங்களுடைய தொலைபேசி சொல்லுகிறது. எத்தனை பேர் பார்க்கிறார்கள், எத்தனை பேர் விட்டு விட்டார்கள், எத்தனை பேர் அதாவது திரும்ப சொந்த வேலை செய்கிறார்கள், எல்லாமே அந்த தொலைபேசி செய்கிற சொல்லுகிறது. அந்த வியூஸ் சொல்லுகிறது, அதாவது பார்வையாளர் சொல்லுகிறது. எத்தனை பேர் பார்க்கிறார்கள், எத்தனை பேர் பார்வையிலிருந்து வெளியே போய்விட்டார்கள், அத்தனையும் சொல்லுகிறது. காரணம் என்னவென்றால், அன்பார்களே, இதயம் தோய்ந்து போயிருக்கும் போது நாளிலே கற்று சொல்லுகிறார், நீங்கள் பூமியின் எந்த கடையாந்திரத்திலிருந்தாலும், முதல் குறிப்பு த டிஸ்டன்ஸ் தட் யூ ஆர் அவே ஃப்ரம் காட், தேவன் விட்டு தூரமாயிருக்கிற ஒரு நிலைமை. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், என் கரம் உன்னை தாங்கி பிடிக்கும். அன்புக்குரியவளே, இது வசனம் சொல்கிறது, நீ எங்கே போனாலும், அன்பானவளே, நீ பள்ளத்தாக்குக்கு போனாலும், 139 சங்கீதம், நீங்கள் உயரத்திற்கு போனாலும், நீங்கள் பாதாளத்துக்கு போனாலும், எங்கே போனாலும், தரிச ஆண்டவருக்கு தூரம் ஒரு பெரிய பொருட்டல்ல. எங்கு போனாலும், ஒருவேளை நீ மீன் வைத்திருந்தாலும், அங்கேயும் தேவன் உன்னை தொட வல்லவர், உன்னை பாதுகாக்க வல்லவர். அதனால ஐ டோன்ட் நோ ஹவ் திஸ் ஹவு ஃபார் யூ ஆர் அவே ஃப்ரம் காட். அதனாலே என்னுடைய ஜபம் என்னவென்றால், எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை நெருங்கியிருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு தேவனோடு தூரம் இருக்கிறீர்கள். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு சின்ன கேள்வி, ஆர் யூ நியர் டு காட், ஆர் யூ அவே ஃப்ரம் காட்? நாட்களில் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறீர்களா, இல்லாவிட்டால் தூரமாக இருக்கிறீர்களா? இவன் சொல்லுகிறான், நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருக்கிறேன், ஆனாலும் அந்த கடையாந்திரத்தில் இருந்தாலும் தேவனோடு கூட ஒரு தொடர்பு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, டோன்ட் லீவ் த கம்யூனிகேஷன் ஆஃப் காட், தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பை, தேவனோடு இருக்கிற உறவை விட்டுவிடாதருங்கள். எதை இழந்தாலும் உமை இழப்பேனோ, வாழ்வு தந்தவரை எதை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் வாழ்வு தந்தவரை இழந்துவிட வேண்டாம். அன்பு கூறியுள்ள எனக்கும் கடந்த 3 மாதங்களாக ஏதோ ஒரு பலவீனம், ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்று போனால் இன்னொரு பலவீனம், இன்னொன்று போனால் இன்னொரு பலவீனம். ஆனால் இவ்வளவு மத்தியில் ஒன்று தெரியும், அது எவ்வளவு தோய்ந்து போனாலும் தேவனோடு இருக்கிற அந்த உறவு தோய்ந்து போகவில்லை. அவர் முதலாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அதாவது அவ்வளவு கடையாந்திருத்திருந்தாலும் அந்த முதல் வார்த்தை 61:1, தேவனே, யோசித்து பாருங்கள், வாஸ் அவே ஃப்ரம் இஸ் ஹோம், அவே ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் காட், அதாவது சூழ்நிலையினாலே தேவனுடைய ஆலயத்திற்கு தூரமாக இருக்கிறார். ஆனால் சிந்தையிலே 61:1, தேவனே, அடுத்து என் கூப்பிடுதல், அடுத்து என் விண்ணப்பம். நாளில் அன்பானவர்களே, ஒருவேளை வறுமை, ஏழ்மை, வேலை இல்லை, நீ சொல்லலாம் அவருக்கு என்ன தெரியும் என் பாடுகள். யோசித்து பாருங்கள், இந்த மனிதன் உங்களைப் போல, என்னைப் போல, அன்புக்குருளே, அதாவது துரத்தப்பட்ட ஒருவன் சொந்த மகனாலே. ஆனால் துரத்தப்பட்ட ஒருவன் அவ்வளவு தூரமாக இருந்து அவன் சொல்லுகிறாரே, பூமியின் கடையாந்திரங்கள் இருக்கிறேன், ஆனால் அந்த கடையாந்திரங்கள் இருந்தாலும் அவர் என்ன சொல்லுகிறார், என் இருதயம் தோய்ந்திருக்கிறது, இருதயம் தோய்ந்திருக்கிறது, சரீரம் தோய்ந்திருக்கிறது, ஆனால் ஆவி சொல்லுகிறது, என் தேவனே. 61 சங்கீதம் முதல் வசனம், தேவனே என் கூப்பிடுதலை கேளும். இதை அவர் விடவில்லை, ஜபத்தை விடவில்லை, தேவனோடு இருக்கிற தொடர்பை விடவில்லை. அவருக்கு தெரியும், என் தேவன் நான் எங்கே போனாலும். எனவே தான் இதனுடைய அனுபவம் தான்
139 சங்கீதம், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கிருக்கிறீர், உன்னத்து கேறினாலும் அங்கிருக்கிறீர், உமக்கு மறைவாக எங்கே போவேன். இது 61 சங்கீதத்தினுடைய அனுபவம் தான். 139 சங்கீதம் நாளிலே என் செய்தி என்னவென்றால், அன்பானவர்களே, இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் எவ்வளவு தூரமாயிருந்தாலும் சங்கீதம் 34:15 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், கர்த்தருடைய கண்கள், வேறவர் யூ ஆர், ஹவு ஃபார் யூ ஆர், நீங்கள் எங்கிருந்தாலும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் எவ்வளோ தோய்ந்து போயிருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, உன் நினைக்கலாம் அவர் என்னை சந்திக்கவில்லை, இவரனை சந்திக்கவில்லை, யார் சந்தி இருக்கிறார்களோ இல்லையோ, வேதம் சொல்கிறது, உலகமே சொல்கிறது, தனித்திரு, யாரை சந்திக்காதே. ஆனால் தேவன் சொல்கிறார் இரவும் பகலும், 34:15 அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. எ கான்ஸ்டன்ட் டச் ஆஃப் காட், தேவனுடைய கண்கள் 24 மணி நேரமும் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இல்லை என்றால் இதனாலே செய்தியை பேச நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், கேட்க நீங்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டீர்கள். இந்த நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே எத்தனையோ ஜனங்கள் இந்த வியாதியினாலே மரித்து கொண்டிருக்கிறார், உலகெங்கும் மரித்திருக்கிறார்கள். இந்தியாவில் இந்தியா 3 இடத்தை பிடித்திருக்கிறது. அப்படியானால் அந்த பூமியில் வசிக்கிற, இந்தியாவில் வசிக்கிற நீங்களும் நானும் அவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே நீங்கள் நானும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வசனம் சொல்கிறது அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இட் இஸ் நாட் த டிஸ்டன்ஸ், இட் இஸ் நாட் ஹவு ஃபார் யூ ஆர், அன்பானவர்கள் எவ்வளோ தூரமாக இருக்கிற அடுத்தமல்ல, அடுத்த வார்த்தை அவருடைய செவிகள் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. எவ்வளோ தூரம் திறந்து கூப்பிட்டாலும், ஆழ திறந்து கூப்பிட்டாலும் ஆத்திரமாக வந்து தப்பி வைக்கிற ஒரு தெய்வம். அன்பானவர்களே, இந்த முதல் செய்தி டிஸ்டன்ஸ், அதாவது தூரம், அது பல நேரங்களிலே அன்பானவர்களே அது நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி நம்மை ஆக்கிவிடுகிறது. இது எனக்கும் உண்மை, உங்களுக்கும் உண்மை. பலமுறை சொல்லியிருப்பேன், ஜெபிக்க முடியாத நேரங்கள், வேதம் வாசிக்க முடியாத நேரங்கள், ஆராதிக்க முடியாத நேரங்கள், ஆண்டவரோடு கூட அதிகமாக நேரம் செலவிடப்பட முடியாத நேரங்கள், எப்பக்கமும் பயம், எப்பக்கமும் திகில், எப்பக்கமும் அதாவது ஒரு விரக்தி, ஒரு வேதனை, அதாவது ஒரு மன அழுத்தம். ஆனால் இவர்களை மத்தியில் தேவன் சொல்கிறார், ஐ ஆம் வித் யூ, என் கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்கிறது, என் செவிகள் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அன்பானவர்களே திறந்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் முணுமுணுத்தாலும் ராக்காலத்தில் இதயத்தின் ஆழத்தில் ஒருவேளை பேச முடியவில்லை, பேச முடியாவிட்டாலும், நேற்று ஒரு ஊழியரோடு கூட நான் பேசுகிறேன், அவர் இதில் பாதிக்கப்பட்ட ஒருவர், ஐயா பேச முடியலையா, எனக்காக ஜோம் பண்ணுங்க, யோசித்து பாருங்க, மாபெரும் தேவ மனிதர், அவராலே அநேக மக்கள் ஆசிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் சொன்னார், ஐயா என்னால் பேச முடியல, எத்தனையோ பேருடைய ஊழியருடைய நிலைமை இதில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பேச முடியாமல், இன்னும் அவர் அதிகமாக அந்த பலனை பெற முடியாமல் இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு ஊழியர்களே, அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் உங்களுடைய சின்ன கூக்குரலுக்கு, உங்கள் முனகலின் சத்தத்துக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. யாருக்கு புரியுமோ புரியாதோ, அவ உங்களை படைத்த ஆண்டவருக்கு அது புரியும். இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், முதல்ல சொன்னேன் த டிஸ்டன்ஸ், இரண்டாவது த டெப்த், அதாவது இந்த ஆழம், அவர் எங்கிருக்கிறாராம், ஆழத்தில் இருக்கிறார். அது வசனம் சொல்கிறது, ஏன் ஆத்துமா தோய்ந்து போகிறது. இன்னொரு நிலைமை என்னவென்றால், அதாவது மிகப்பெரிய ஒரு ஆழத்துக்குள் இருக்கிறார், சொல்ல முடியாத ஆழம். யோசித்து பாருங்களே, சொந்த மகனே அதாவது தனக்கு விரோதியாக, சொந்த மகனே தனக்கு சத்துருவாக அவர் சொல்லுகிறார். வசனத்தை படித்து பாருங்கள், அதாவது 3 வசனம், என் சத்துருவுக்கு எதிரே நீ பலத்தவராயிரும். யோசித்து பாருங்கள், அவருக்கு சத்துரு யார் என்றால் சொந்த மகனே சத்துரு. 3 வசனம், என் சத்துருவுக்கு எதிரே நீர் எனக்கு பலத்த திருகமாயிரும். 2 சொல்ல விரும்புகிறேன், த டெத் ஆஃப் இஸ் லைஃப், அவருடைய 2 விதமான ஆழங்கள். 1, இயற்கையான ஒரு ஆழத்துக்குள்ளான ஒரு வாழ்க்கை, ஐயோ இப்படி ஆகிவிட்டோமே, இனி வாழ முடியுமா என்ற செய்திகள் சொல்லுகிறது. இன்னும் 5 ஆண்டுகளுக்குள்ளாக இந்தியாவின் பொருளாதாரம் இன்னும் அதிகமாக மோசமாயிருக்கும், வேலை வாய்ப்பு இருக்காது, படித்த பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் இல்லை, எல்லாம் சொல்லுகிறது. ஆனால் நீ எந்த ஆழத்தில் இருந்தாலும் அந்த ஆழத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 3வதாக த டேஞ்சர், முதல்ல சொன்னேன் த டிஸ்டன்ஸ், 2வது டெப்ஸ் ஆழங்கள், 1வது தூரம், 2வது ஆழங்கள், 3வது வாழ்க்கையில் வருகிற ஆபத்துக்கள். அன்பானவர்களே, பல நேரங்களிலே நமக்கு தெரியாமலேயே எதிர்பாராத சம்பவங்கள் வாழ்க்கையில் பலருக்கு வருகிறது. நாம் விரும்பின வாழ்க்கையில் நடப்பதில்லை,
the danger. அவர் சொல்கிறார், என் சத்துருக்கு எதிரே. அப்படியானால் யோசித்து பாருங்கள், சத்துருக்கள் நன்மைகளை செய்வதில்லை, அவள் தீமைகளையே செய்கிறார்கள். வேதம் இப்படி சொல்கிறது, அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவருடைய தூக்கம் கலைந்து போகும். எனவே அன்பானுடைய பவுல் சொல்கிறார், என் சத்துருக்கள் நாள்தோறும் பெருகியிருக்கிறார்கள். இந்த பூமியிலே ஆண்டவர் இயேசுவுக்கு சத்துருக்கள் இருந்தார்கள். சத்துருக்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. எனவேதான் பக்தன் பாடினான், எனக்கு எதிராக எவர் வந்தாலும் என் பக்கத்தில் இருக்கிற கர்த்தர். அன்பானவர்களே, இந்த பூமியே எதிராய் வந்தாலும், இந்த பூமியே அப்படித்தான், யார் எப்பொழுது மாறுவான் என்று தெரியாது. இன்றைக்கு மித்திருக்களாய் இருக்கிறார்கள், நாளைக்கு சத்துருக்களாய் மாறுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய புகழ் பாடுகிறார்கள், அவர்களே நம்மை நான் இகழ்ந்து சொல்லுகிறார்கள். இன்றைக்கு உயர்த்துகிறார்கள், அவர்களால் நம்ம கீழே தள்ளுகிறார்கள். இதான் இந்த உலகம். எந்த உலக நம்மை வாழ்த்துகிறதோ அதே உலகம்தான் நம்மை தூற்றுகிறது. யார் தூற்றுவது சொன்னால், நன்மை பெற்றவர்கள் தான் தூற்றுகிறார்கள். இதான் உலகம். இவன் சொல்லுகிறான், ஏன் சத்துருக்கள். அப்படியானால் யோசித்துப்பார்கள், தாவீதுக்கு நன்மை செய்த ஒரு மனிதன், ஆனால் நன்மை செய்த தாவீதுக்கு சத்துருக்கள் இருந்தார்கள். ஆபத்து இருந்தது. சத்துருக்கள் நன்மை செய்வதில்லை, ஆல்வேஸ் தே ஆர் டூயிங் சம் ஈவில் திங்ஸ். ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே யாத்ராமத்து புஸ்தகம் 25 சொல்கிறது, அவர் செட்டைகளாலே உன்னை மூடுகிறார். திரும்ப படிக்கிறேன், அவர் செட்டைகளாலே உன்னை மூடுகிறார். அதாவது அவருடைய கிருபாசனத்தை மட்டும் மூடுவதில்லை, உன்னை மூடுகிறார். வசனம் சொல்கிறது, அவருடைய செட்டைகளால் கிருபாசனத்தை அவர் மூடுகிறார். கிருபாசனம் மட்டுமல்ல, நீயும் நானும் அவருடைய கிருபாசனத்துக்கு சொந்தக்காரர்கள். யாத்ராகமம் 25 சொல்கிறது, அவருடைய செட்டைகளாலே உங்களையும் என்னையும் நாள்தோறும் மூடுகிறார். இரவும் பகலும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அதாவது என்னை உறங்க வைத்து விழித்திருக்கிறார், உண்ண வைத்து ரசித்திருக்கிறார். அவர் விழித்திருப்பதால் தான் என்னால் உறங்க முடிகிறது. அன்புக்குள்ள வி ஆல்வேஸ் கவர்ட் பை காட். என்னுடைய ஊழியத்தில் பல நேரங்களிலே பார்த்திருக்கிறேன், ஒரு என்னுடைய மிகுந்த தாழ்மையோடு சொல்லுகிறேன், உலகத்தின் பல தேசங்களிலே நான் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். ரஷ்ய நாடுகளிலே அல்லாவிட்டால் கம்யூனிஸ்ட் நாடுகளிலே மிகப்பெரிய, அதாவது அதிகமாக இராணுவங்கள் இருக்கிற இடங்களிலே நான் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். பலமுறை ரஷ்யாவிலே உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் பர்மா அந்த தேசத்திற்கு போயிருந்தேன். ஒரு கூட்டத்திற்கு போகும்போது என்னை சுற்றி, அதாவது துப்பாக்கி ஏந்திய காவலர்கள். இன்னொரு முறை, அதாவது ஜெர்மன் தேசத்தில் ஃப்ராங்க்ஃபர்ட் என்ற இடத்துல இறங்கியிருக்கிறேன். இன்னொரு ஊருக்கு போகிறேன், அதாவது ஏதோ ஒரு புகைப்படம், அந்த புகைப்படம் என்னை போன்ற ஒரு புகைப்படம் போல இருந்தது. ஒரு அவர் நிறம் ஏறக்குறை ஒத்திருந்தது. அதையும் இதையும் பார்க்கும்போது என்னை சுற்றி, அதாவது துப்பாக்கி ஏந்திய காவலர்கள், ஒன்றுமே புரியவில்லை. என்னுடைய துணைவியார் என்னோடு கூட இருக்கிறார்கள். இது ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் அதாவது இறங்கும் போது நடந்த ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆள் நான் இல்லைன்னு சொல்லி. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு எது எப்போது வரும்? சில நேரங்களிலே நான் என்னுடைய ஆகாயமான பிரயாணங்களிலே 32,000 அடியில் பறந்த நேரங்களிலே திடீரென்று 20,000 அடிக்கீழே அந்த விமானங்கள் பறந்தது என் நினைவுக்கு இருக்கிறது. ஒரு முறை அப்படி பறக்கும்போது நான் இப்படி நினைத்தேன், அதாவது அந்த ஏர்ஹோஸ்ட் கூட அப்படியே நிலைத்தடுமாறி மல்லாந்து விழுந்து விட்டார்கள். இது உண்மை. யோசித்து பார்த்தேன், ஒருவேளை நாம் தப்பிப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த நேரத்தில் இவருடைய விலாசத்தை மட்டும் எழுதி என் பேக்கெட்டில் போட்டுக்கொண்டேன். இப்படிப்பட்ட பல ஆபத்துக்களை சந்தித்திருக்கிறேன். மிகப்பெரிய அறுவை சிகிச்சை, இனி வாழவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. 3 படுத்த படுக்கை ஆபத்துக்கள். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, யாத்ராகமம் 25:20, அவருடைய சட்டைகளாலே ஒவ்வொரு நாளும் நம்மை மூடுகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே முதலாக சொன்னேன், த டிஸ்டன்ஸ், அதாவது தூரம். ஒருவேளை இந்த 4 நீ ஆண்டு தூரப்படுத்தப்பட்டிருக்கலாம். டெப், ஒருவேளை ஆழத்துக்குள் இருக்கலாம். கடன், வறுமை, ஏமாற்றம், இல்லாமை, துக்கம், துயரம், ஒருவேளை எதிர்பார்த்து நடக்காமல் மிகுந்த ஆழத்தில் இருக்கலாம். 3, ஆபத்திலும் இருக்கலாம். இந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவர். வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவளை விடுதலையாக்கி தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவளை கொண்டு வந்து சேர்க்கிற கர்த்தர். அதனால உங்களுடைய ஆபத்து எனக்கு தெரியாது. நீங்களும் நானும் பல ஆபத்துக்களை கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியாமலேயே நம்மை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர். 4, உன்னை சொல்ல விரும்புகிறேன், த டிலைட். அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறேன். எப்போ தெரியுமா? அதுதான் அந்த வார்த்தை, உனக்கு எட்டாத உயரமான
கண்மலையிலே உன்னை கொண்டு போய் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். த ஃபோர்த் டி இஸ் டிலைட். த ஃபர்ஸ்ட் டி இஸ் அ டிஸ்டன்ஸ். செகண்ட் டி இஸ் அ டெப்த். தேர்ட் டி இஸ் அ டேஞ்சர். த ஃபோர்த் டி இஸ் அ டிலைட். அவர் சொல்கிறார், உனக்கு எட்டாத உயரமான இடத்துல உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு. இந்த வசனத்தை இரண்டு எதிர்மறையான வார்த்தைகளை கவனியுங்கள். இரண்டாம் வசனத்துடைய முதல் வார்த்தை தோய்ந்து போகும்போது, இஸ் கோ வெரி டீப், மிகுந்த ஆழத்துக்குள்ளே போகிறது. அந்த தேவன் சொல்கிறார், நீ ஆழத்துக்குள்ளே போனாலும் உன்னை உயரத்துக்குள்ளே கொண்டு நிறுத்துகிற கர்த்தரவர். இந்த புதிய வாரத்தில் தேவன் சொல்கிறார், அன்பானவர்களே, அவன் இந்த வார்த்தை அவர் ஐந்தாம் சொல்கிறது, ஐந்தாம் வசனம் நான்கு வாசம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய செட்டுகளின் மறைவிலே வந்து அடைவேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டு சொல்கிறார், அந்த ஆபத்துக்கு மத்தியிலே அவருடைய சட்டைகளுக்குள்ளே உனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. அன்பான தேவ பிள்ளையே, அவருடைய சட்டைகளுக்குள்ளே அடைக்கலம் அந்த ஒரு ஆகாருக்கும் அன்பானுடைய ஒரு ரூத்துக்கும் அடைக்கலம் தருவாரானால் உனக்கும் நிச்சயம் அடைக்கலம் தருவார். கடைசியாக உன்னை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆறாம் வசனத்துடைய கடைசி வார்த்தை அவர் சொல்லுகிறார், உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பெரிய வார்த்தை, உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். தட்ஸ் அ டிலைட். எப்படி தெரியுமா? உன்னுடைய துன்பங்களிலே, உன்னுடைய ஆபத்திலே, உன்னுடைய ஆழத்திலே தேவன் சொல்கிறார், ஐ வில் மேக் யூ டிலைட். அன்பானுடைய ஜபந்தான் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஒருவர் இப்படி சொன்னார், அன்பானுடைய ப்ரேயர் நாட் ஓன்லி சேஞ்ச் தி திங்ஸ், ப்ரேயர் ஆல்வேஸ் சேஞ்சஸ் த பீப்புள். திரும்ப சொல்லுகிறேன், ஜபம் அதாவது சூழ்நிலைகளை மட்டும் மாற்றுவதில்லை, மனிதர்களையே மாற்றுகிறது. ஆம், இதனால அன்பாக நாம் வசிக்கிற தேசத்தில் எல்லாமே நமக்கு எதிராய், சூழ்நிலை எதிராய், மனிதர்கள் எதிராய், சட்டங்கள் எதிராய், பட் ப்ரேயர் நாட் ஓன்லி சேஞ்ச் த திங்ஸ், ப்ரேயர் ஆல்சோ சேஞ்ச் த பீப்புள். ஒரு பக்தர் இப்படி சொன்னார், ப்ரேயர் எலிவேட்ஸ் த, அதாவது ஒரு பக்தர் இப்படி சொன்னார், ப்ரேயர் இஸ் அ எலிவேஷன் டு டேக் யூ யுவர் அபவ் லெவல். அதாவது இருக்கிற இடத்திலிருந்து உன்னை எட்டாத உயரத்திற்கு உன்னை கொண்டு போய் விடுகிற கர்த்தர். எலிவேஷன் சொல்லுவார்கள், ஒரு கட்டிடத்துக்கு அழகு. ஜபம் உன் வாழ்க்கை அழகுபடுத்துகிறது. ப்ரேயர் இஸ் எ எலிவேஷன் டு டேக் யூ அபவ் லெவல். உன் வாழ்க்கையிலிருந்து உயரமான இடத்திற்கு உன்னை கொண்டு போகிறது. வசனம் இப்படி சொல்லு, கடைசி வார்த்தை, நான் என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நாளிலே தேவன் சொல்கிறார், அதன் அர்த்தம் என்னவென்றால், காட் வில் ஹவ் அன் அஃபர்மேஷன் இன் யுவர் லைஃப். ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே ஒரு முத்திரையை பதிக்கிறார். என்ன முத்திரை தெரியுமா? நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தி. இல்லாவிட்டால் யோசித்து பாருங்கள், ஆலயம் இல்லை, அரசாட்சி இல்லை, சிங்காசனம் இல்லை, அன்பு கூறியுள்ள அவனுக்கு இருக்கிற வசதிகள் இல்லை. எவ்ரிதிங் இஸ் டோட்டலி கொலாப்ஸ். திரும்ப சொல்லுகிறேன், லைஃப் இஸ் டோட்டலி பிட்டர்னஸ். வாழ்க்கை முழுக்க முழுக்க கசப்பு. A life of depression, a life of darkness. இப்படிப்பட்ட நிலையிலே அவர் சொல்லுகிறார், நான் கீர்த்தனம் பண்ணுவேன். அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த ஆண்டவர் அவர் எங்கு கொண்டு போனார்? அவருக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்குது. அந்த வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இது தமிழை விட ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது. அந்த வசனம், லோ லீட் மீ டு த ராக் தட் இஸ் ஹையர் தென் ஹை. ஒரு நாள் சொல்லுங்க, லீட் மீ டு த ராக் தட் இஸ் ஹையர் தென் ஹை. என்னை விட, என் படிப்பை விட, என் திறமையை விட, என் தாளந்துகளை விட, என்னுடைய பலதுமான என்னுடைய வரங்களை விட, அதாவது டேலண்ட்ஸ், நீ நிறைய பேருக்கு வித்தியாசமான டேலண்ட் இருக்குது. அடுத்தவர்களை வீழ்த்த, அடுத்தவர்களை அதாவது குத்த, பலருக்கு பல டேலண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டேலண்ட்டை விட அன்புக்குரியவளே அவர் சொல்கிறார், நீ என்னை உயரமான இடத்துல என்னை கொண்டு போய் விடுகிறீர். இந்த புதிய வாரத்தில் அன்பான கர்த்தருப்பிள்ளை அந்த வார்த்தையும் இப்படி சொல்கிறது, அதாவது ஆண்டவர் முன்னாக நான் பின்னாக. ஆங்கிலத்தில் லார்ட் அவர் முன்னாக, ஐ நான் பின்னாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் முன்னாக, அவர் பின்னாக இல்லை. அவரை முன்பாக வையுங்கள். ஆழங்கள் உண்டு, ஆபத்து உண்டு, தூரங்கள் உண்டு, ஆனால் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு. நாடில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த புதிய வாரத்தில் உனக்கு எட்டாத உயரமான கண்மலைகளை உன்னை கொண்டு போய் விடுவார். எப்படி தெரியாது, ஆனால் தேவனுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும், அவருக்கு ஒரு கோடி வழி தெரியும். ஆண்டவர் அப்படியே நடத்த அர்ப்பணிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்தே நல்ல ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய வாரத்தை கிருபையாய் தந்தீரே.
போனராவிலே ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் இந்த நாளை காண நாடிலே போய் ஆராதிக்க இந்த திருவாய் மொழியை கேட்க தேவனே நீதிபரர் தரிசிக்க உடைய திருவிழ சித்தத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. எவ்வளோ பேர் மாண்டு மடிந்து போயிருக்கிற நாட்களில் நீர் எங்களின் பாராட்டு நம்முடைய தயவு எங்களின் பாராட்டு நம்முடைய அன்பு எவ்வளோ பெரிதாண்டவரே. மாதயவே தேவதயவே மாநிலத்தில் தேவை எனக்கே. தாய் வயிற்றிலிருந்த முதல் தமக்கா என்னை பிரித்தெடுத்தீர். இந்நழைப்பும் நிறைவேற எப்படியும் தய கிரியை செய்வீர். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எனக்கு எட்டாவது உயரமான கண்மலை என்னை கொண்டு விடுகிற கர்த்தர் ஆண்டவரே. த டிஸ்டன்ஸ், த டெப்த்ஸ், த டேஞ்சர், தூரத்திலும் ஆழத்திலும் ஆபத்திலும் எங்களோடு இருக்கிற கர்த்தர், நம்முடைய சிற்றைகளின் மறைவிலைகளை மூடிக்கொள்ளுகிற கர்த்தர், யு ஆர் த ஒன் ஹூ மேக்ஸ் அஸ் டிலைட், எங்களை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர் ஆண்டவரே. அது எப்படி வரும் தெரியாது, ஆனால் பக்தன் சொல்லுகிறார், நான் கீர்த்தனம் பண்ணுவேன். சோர்ந்து போன உடைந்து போன உருக்குலைந்த ஒரு மனிதன், ஆனாலும் சொன்ன முதல் வார்த்தை, தேவனே எந்த நிலையிலும் ஆழத்திலும் ஆபத்திலும் ஆழியிலும் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பல நாளை சோர்ந்து போகிறோம், இனி ஒன்றுமே முடியாது நினைக்கிறோம், இல்லாண்டவரே யூ கேன் டூ எவ்ரி திங், யூ கேன் டூ எனி திங் லார்ட். எதையும் செய்வீர், எங்கும் செய்வீர், எப்போதும் செய்வீர். வேர் மேன் ஏன்ஸ் தேர் காட் ஸ்டார்ட்ஸ். முடிந்து போன ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிற ஒரு தெய்வ நீர் ஆண்டவரே. என் ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இந்த கொரோனாவினாலே ஆண்டவரை இழந்து மறி உறவுகளை இழந்த குடும்பங்களை இழந்த ஒருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கணவனை இழந்த, மனைவி இழந்த, பிள்ளைகள் இழந்த ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். தேவனே இந்த குடும்பங்களை ஆறுதல் படுத்தும். ஆறுதல் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை, ஆனாலும் ஆண்டவரை நாங்கள் படித்தோம் இந்த டேஞ்சர் ஆண்டவர், த டெப்ஸ், த டிஸ்டன்ஸ், இழுமத்தில் இருக்கிற பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமங்க ஆண்டவரே. ஒரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற தெரிந்த குடும்பங்கள் ஆண்டவர், ஊழியக்காரடு குடும்பங்கள், விசுவாச மக்கள் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் ஜனங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிற ஐயா. கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே எங்கள் தேசத்துக்கு மனதிறங்கும், எங்கள் தேசத்துக்கு மனதிறங்கும் ஐயா. எங்கள் பட்டணத்திற்கு, எங்கள் திருச்சபைக்கு, எங்கள் தமிழ்நாட்டிற்கு, எங்கள் இந்தியாவிற்கு, ஐந்து கண்ட மக்களுக்காக மனதிறங்கும் அப்பா. ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லும். தேவனே சத்துருக்கு விலக்கி பாதுகாக்கிறோம் அல்லவா. எஸ்ரா சொன்னது போல சத்துருவுக்கு விலக்கி உம்முடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதுன்னு சொன்னாரே. இந்த கொரோனாவுக்கு விலக்கி உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகள் நன்மையாக வைப்பீராக. இந்த வாரத்தில் பிறந்தநாள் திரும்ப நாளை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒரு குடும்பங்களை ஆஸ்வதிப்பீராக. இந்த நாளை காண செய்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிறந்தநாளை பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் நீர் உண்டாக்கிய நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் அல்ல, த பர்பஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கை நோக்கம் நிறைவேற அர்ப்பணிக்கிறோம். திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கட்டுகிறவர் கர்த்தர், காக்கிறவர் கர்த்தர், விரிவாக்குகிறவர் கர்த்தர். காக்கிறவரே விரிவாக்குகிறவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். நீர் கட்டின குடும்பங்களை ஐயா பாதுகாத்துக் கொள்ளும். இந்த புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒன்று என்ன பாடம் எடுக்கணும், அந்தவரை என்ன அந்த செலக்ட் பண்ணணும் என்பதை கற்றுத்தாரும் ஆவியானவரே. வாரம் முழுது எங்களோடு கூட இருங்க. சீக்கிரத்தில் கத்தரை கூடி ஆராதிக்கிற நாட்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகந்தாங்கப்பா, நல்ல பலன் தாங்கப்பா. ஓடி ஓடி உழைக்க உடல் சுகந்தாங்க. யாரெல்லாம் அந்த நாளில் வியாதியோடு இருக்கிறார்களோ, படுக்கையில் இருக்கிறார்களோ, உடைய கரத்தை வைப்பீராக. கீழே அத்தனை பிசின் தைலம் அவளை தொடுவதாக. உடைய வார்த்தை அனுப்பி அவளை சுகப்படுத்த காண்டு வரேன்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய மாறாத இனிமையான பிரசன்னம் இன்றும் என்றும் கர்த்தவருகே மட்டும் நம்மோடு, நம்முடைய குடும்பங்களோடு, நம்முடைய சபை மக்கள் யாவரோடும், நம்முடைய தேசத்தின் மக்கள் ஒவ்வொருத்தரோடும் நம்முடைய கிருபை நம்மை தாங்குவதாக. ஆமேன். ஆமேன். உங்களுக்கு எட்டாவது உயரமான கண்மலையிலே உங்களை கொண்டு போய் விடுகிற கர்த்தர், யூ வில் மேக் யூ டிலைட், உங்களை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர், காட் பிளஸ் யூ.